மோடியா பிரியங்காவான் அவங்க நினைச்சு பயப்படுற அரண்டவன் கண்ணுக்கு இரண்டெல்லாம் பெய்யாது, ஒன்னும் தப்பு இல்லையா? அவங்க பயப்படுறாங்க, இல்ல யார் வேணாலும் காப்பாத்தலாம், ஆனா அவங்க வந்து மற்றவர்களை எல்லாரும் இணைக்கிறார்கள், பிணைக்கிறார்கள். நாங்கள் பிரியங்காவும் காப்பாற்றுவாங்க. அதோட என்னுடைய தகுதியை சிறிந்தா புரிந்து கொள்ளக்கூடிய அளவு நான் செயல்படலங்கிறதுனால தான் நடந்திருக்கேன். நான் காங்கிரஸ் தொண்டர்களுடைய கோஷ்டி. வணக்கம் நண்பர்களே. பிரியங்கா காந்தியை ஏன் காங்கிரஸ் நியமித்தது? மோடியை வீழ்த்த முடியுமா? இதற்கு காங்கிரஸ் கட்சியின் அமெரிக்க நாராயணனின் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். இப்போ பிரியங்கா காந்திக்கு அவசியம் என்ன? அதாவது நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதே பதில். இன்றைய காலகட்டத்தில் எதிர்கட்சிகளும் எதிரிகளும் பயந்து நடுங்கிறாங்க. தமிழில் சொல்லுவாங்க, யாரை பார்த்து? எங்கள் கட்சியை பார்த்து. இன்றைய எங்கள் கட்சியிலே வருகின்ற பிரியங்கா காந்தியை பார்த்து. இப்போ இத்தனை நாள் பயப்படலங்கிறீங்க? இத்தனை நாள் வந்து ரொம்ப இலகுவாக எங்கள் கட்சியை எடை போட்டு கொண்டிருந்தவர்கள் இன்று 5 மாநில தேர்தல்களிலே 3 முக்கிய மாநிலங்களிலே நேருக்கு நேர் நின்று, தமிழில் சொல்லுவாங்கள்ல, ஒண்டிக்கு ஒண்டியாக மோடியை வீழ்த்திய பிறகு மோடி ஏற்கனவே பயந்து கொண்டிருக்கிறார். இந்த அவங்க தோல்வி அடைந்தவர்களுக்கு இன்று சாவு மணி அடிக்கும் வரையிலே பிரியங்கா காந்தி வந்து மூணு மாநில தேர்தலில் முக்கியம் மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் வாக்கு சேவைத்தில் பிஜேபி தான் முன்னிலையில் இருக்குது. அதாவது துப்புரவு இருந்தாலும் மீசையில் மண் ஓட்டலாங்க சொல்கிறவங்களுடைய வேலை இது. சொல்லிக்கிட்டோம், தப்பு இல்லை. அவங்க வந்து பிஜேபி வந்து எப்படி கோவாவிலையும் வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் எம்எல்ஏக்களை திருடி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை. அவங்க சொல்லத்தான் சொல்லுவாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க எத்தனை நாள் எங்களை கொஞ்சம் எளிமையாக எடுத்துக்கிட்டாங்க, இப்போ ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி எளிமையாக எடுத்துகிட்டு இருந்தாங்களா? எளிமைன்றதில் எங்களுக்கு பெருமை. எளிமை, நேர்மை, தூய்மை வழியில் வந்த மகாத்மா காந்தி, காமராஜர் வழியிலே வருபவர்கள் நாங்கள். எளிமையை ரொம்ப இதுவாக எடை போட வேணும். இப்போ பிரியங்கா அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க. எளிமையும் வேணும். மோடிக்கிட்டேன்னு ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு சப்ஸ்டன்ஸே கிடையாது, ஸ்டைல் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க, ஒரு நாட்டினுடைய. ஆமாம், இது அவங்க ஸ்டைலும் இருக்குது, சப்ஸ்டன்ஸும் இருக்குது. பிரியங்கா, நீங்கள் கேட்டி நாட்டினுடைய பிரதமர் எப்படி சொல்கிறேன்னா, 4.5 வருடத்திற்கு பிறகு தெளிவாக நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. 56 இன்ச் மார்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர், அவர் நேரடியாக ஊஞ்சலாடிக்கிட்டு இருந்தார் சைனாவுடைய அதிபரோட. நம்ம இடத்துல பேனரை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சைனாவுடைய ஆர்மி. இது நம்ம இடத்துல உள்ளே வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். மக்கள் நினைக்கிறேன் தேர்தல் வந்து தான் தெரியும், தேர்தலுக்கு இன்னொரு 3-4 மாதம் இருக்குது. இல்லையே, தேர்தலில் ஏற்கனவே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, செமிஃபைனலில் பதில் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஃபைனல் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம், 100 நாளில் தெரிய போகுது. இப்போ கடைசி நிமிஷத்தில் பிரியங்கா காந்தி கொண்டு வரல அப்படின்னா காங்கிரஸ் பெரிய வெற்றி பெறாது. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் 2 இடங்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஜெய்பாலன் சந்தேகம், அதை கொண்டு வந்தீங்க. அதாவது மறுபடியும் புரியுது, நீங்கள் உங்கள் கேள்வி நியாயமானதுன்னா, இந்த மாதிரி எதிர்கட்சிகள் கேட்பதை கேட்டால்தான் இந்த கேள்வி பதில் ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடும். ஒரு கவர்ச்சி ஊடகங்களுக்கு வேணுன்றதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க. உங்களை நான் குற்றம் சொல்லலை. ஆளுங்கட்சி மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் தான் எதிர்கட்சி, ஏதோ பிஜேபி எதிர்கட்சி மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, நாங்கள் அடுத்த வரைக்கும் இந்த ஆளுங்கட்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இல்லை, வந்த பிறகு பார்க்கலாம்ல. இல்லை, வரும்னு மக்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இல்லைன்னா பேசுவோம், வந்த பிறமும் மறுபடியும் இதே பேரில் நேற்று சந்திட்டு பேசாமல் இருக்க போகிறோம். எஸ்பி பிஎஸ்பி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. அதாவது அவன் என்ன, எதுக்கு எஸ்பி பிஎஸ்பிக்கு ஆதரவு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் தனியாக பலம் பெற வேண்டியது தானே, இப்போ அவங்களுக்காக எது காத்துட்ருக்கீங்க? அதாவது ஒன்று தெளிவாக இருக்கும், பல இடங்களில் பல ஊடகங்களில் ஏன் உங்களிடம் கூட பல முறை சொல்லியிருக்கேன், கட்சி பெரிதா நாடு பெரிதானா? எங்களுக்கு நாடு தான் பெரிது. வீழ்வது காங்கிரஸாக இருந்தாலும் வாழ்வது இந்தியாவாக இருக்கட்டும், நாங்கள் தெளிவாக இருக்கோம். அது பேச்சு, அதாவது வீட தயாராகிட்டீங்க. மோடி மாதிரி வாய்ச்சொல்லில் வீரர் இல்லை, நாங்கள் செயலில் காட்டுறவங்க. எங்களுக்கு இன்று நாட்டை பிரித்தாள் என்ற வெள்ளையன் வந்து நாட்டை பிரித்தாள்னா, இன்றைக்கி வெள்ளையனை விட இருக்கின்ற கொள்ளையர்கள் நாட்டை ஜாதி, மதம், இனம், மொழி
எல்லாத்துலேயும் பிரித்து ஆடுறாங்க. கொள்ளைங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? நான் பயன்படுத்தலை, மக்கள் பயன்படுத்துகிறாங்க. 100,000 கோடி ரஃபேல் விஷயத்தில் கொள்ளையடிச்சிருக்காரு. கொள்ளையடிச்சிருக்காரு நேரடியாக சொல்கிறீங்களே நீங்கள். ஆமாம், என்ன நிறுவனம் இருக்குது? அதாவது என்ன நிறுவனமா பாருங்கள். ஒரு இது என்ன, ஒரு ரஃபேல் இதில் என்ன நடந்தது? நாங்கள் 560 கோடிக்கு வாங்கின இதை 1,560 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதில் ஒன்றுமே உபயோகமற்ற எந்த விதமான ஒரு விமானம் தயாரித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, ஒரு வேலைக்கு போனால் கூட என்னங்க எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் ஊடகத்துறையில் வேலைக்கு வந்தால் என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பீங்க, கேமராமேன் எக்ஸ்பீரியங்க, உங்களை தலைவராக போட்டுருக்காங்கன்னா பல வருடம், 30-40 வருடம் நீங்கள் ஊடகத்துறையில் இருந்திருக்கீங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, தனக்கு பிளேனை கொடுத்தாரு தனக்கு காசை கொடுத்தாருன்ற அனில் அம்பானிக்காக பொதுத்துறையில் உங்கள் வரிப்பணம், ஏழையுடைய வரிப்பணம், நம்மளுடைய வரிப்பணம் போட்ட ஹெச்ஏஎல்லுக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய இவங்களை வெளில அனுப்புகிறாங்க. 5 போர் விமானம் தயாரித்த, சுக்கோய் போன்ற விமானங்களை தயாரித்த ஹெச்ஏஎல்லுக்கு கொடுக்காம கடைசி நிமிஷத்தில் மோடிக்கு இதை மாற்றி விட்டது யாரு? மோடிஜி தானே. இதெல்லாம் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கொடுத்துட்டு இருக்காங்க? திரும்ப சொல்றாங்க, பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் வேற என்ன சொல்லுவாரு, திரும்ப பொய்யத்தான் சொல்லுவாரு. இப்போ பாராளுமன்றத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லிக்கின்ற நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் என்ன போய் சொன்னாங்க? 1,00,000 கோடி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அடுத்த நாள் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? வெக்கப்பட வேண்டியதில்லை. ஆனால் பொய் அவங்களுடைய டிஎன்ஏ. இப்போ பிரியங்கா காந்தியை கொண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பூஸ்டும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதில் வந்து ஒரு நல்ல சக்தி மிகுந்த இன்னொன்று சாப்பிடுச்சு, நீங்கள் சப்பானி நார்த்தான் என்னங்க கேள்வி கேட்கு கேள்வி கேட்குது, கொஞ்சம் சரியாக கேட்கு கேட்குதுங்க. ராகுல் காந்தியால் ஒரு பெரிய வெற்றி கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தானே பிரியங்கா. அதாவது எத்தனை தடவை தான் பொய் சொல்லுவாங்க இந்த எதிர்கட்சிகள், அவங்க வாயா நீங்கள் எப்படி முயற்சி செய்கிறீங்க? 3 தேர்தலில் முக்கின மோடியை வெளில தள்ளிட்டு நேருக்கு நேர் ஒண்டிக்கு ஒண்டியாக தோற்கடித்தோம் இல்லை. இப்போ என்ன பேச்சு கேட்குது ராகுல் காந்தியை முடியலன்னு செய்து காமிட்டோம்ல. கடந்த 4வது தேர்தலில் கர்நாடகாவில் என்ன பண்ணோம்? மோடியை தள்ளி முன்னுக்கு வந்தோம் இல்லை. அண்டை மாநிலமாக இருக்கட்டும், ஒண்டிக்கு ஒண்டியாக இருந்த வட மாநிலமாக இருக்கட்டும், இன்று காங்கிரஸா மோடியானா? காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸா மோடியா, மோடியா பிரியங்காவா, அப்படி மாறிடுச்சா? மோடியா பிரியங்காவான்னு அவங்க நினைச்சு பயப்படுற அரண்டவன் கண்ணுக்கு இரண்டுலாம் பெய்யாது, ஒன்றும் தப்பு இல்லையா? அவங்க பயப்படுறாங்க. எங்களை விட எங்கள் கட்சித் தலைவர் முக்கியம், எங்கள் கட்சித் தலைவரை விட எங்கள் கட்சி முக்கியம். மோடியை மாதிரி பிஜேபியை வந்து மோடி சர்க்கார்னு நாங்கள் சொன்னதில்லை, காங்கிரஸ் சர்க்கார் சொல்லுவோம். அது பிரியங்கா காந்தி வந்தாலும் சரி, ராகுல் காந்தி இருந்தாலும் சரி, இது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸுக்காக உழைக்கின்ற தந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்திய குடும்பம் ஞாபகம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் போய் சொல்லிட்டீங்க ராகுல் இல்லாட்டி பிரியங்கா போடுவோம், பிரியங்கா இல்லாட்டி ராகுல போடுவோம் அப்படின்னு. நீங்கள் பிரியங்காவே இப்போ ஆட்சியில் கொண்டு வர பிளான் இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், நான் என்ன சொன்னேன்னு மறுபடியும் போட்டு பாருங்க. ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, அது பிரியங்கா காந்தியாக இருந்தாலும், இது காங்கிரஸ் கட்சின்னு சொன்னேன். அது ஏன் காங்கிரஸ் கட்சினா ராகுல் பிரியங்கா அவங்க தானா? ஏன் நான் இல்லையா? இல்லைனா நான் எங்கிட்ட காங்கிரஸ் சார்பாக எங்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க, வேறையாட்டே பேசிட்டு இருக்கீங்களா? என்ன எதுக்காக கூட்டிங்க? காங்கிரஸ்காரன் தானே கூட்டிங்க? இல்லை என்ன கேள்வி இருக்குது? நாங்கள் எல்லாரும் தான் காங்கிரஸ்காரங்க. இன்னும் கேட்டால் உங்கள் ரத்தத்துலேயும் காங்கிரஸ் ரத்தம் ஓடுது. ஏன்னா இந்த நாட்டுடைய சுதந்திரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேச்சுரிமையை கொடுத்த எங்கள் கட்சி, அதில் எங்களுக்கு பெருமை. குடியரசு தினத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த குடும்பத்திலிருந்தே, காந்தி குடும்பத்து நேரு குடும்பத்திலிருந்து தான் ஒருத்தர் வந்து உங்கள் கட்சியை காப்பாற்றணுமா? இல்லை, யார் வேணாலும் காப்பாற்றலாம். ஆனால் அவங்க வந்து மற்றவர்களை எல்லாரும் இணைக்கிறார்கள், பிணைக்கிறார்கள். எங்கள் கட்சியில் உள்ள அனைவரும் அவர்கள் வந்தால் எங்கள் கட்சியும் நாடும் நலமாக இருக்கும்னு. நாங்கள் மட்டும் இல்லை, கட்சியில் உள்ளவர்கள் மட்டும் இல்லை, கட்சிக்கு வெளியில் உள்ள பாமர மக்கள், ஏழைகள், எளியவர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க இங்கே இருக்காங்க. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நீங்கள் போய் நினைங்க, நம்புறீங்கள? மோடி வந்ததால் ஜனநாயகம் விழுந்துச்சானே, ஜனங்க ஓட்டு போட்டு தானே யாரும் ஆட்சிக்கு வர முடியும். பிரியங்காவாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இல்லை ராகுல் காந்தியாக இருக்கட்டும். பிரியங்கா காந்தியை கட்சியில் இருக்கின்ற மூத்த தலைவர்கள் கூட எந்த தகவலும் கொடுக்காம நியமிச்சிருக்காரு ராகுல் காந்தி. பிரியங்கா அவர்கள் பல நாட்களாக, பல வருடங்களாக நேரடி அரசியல் ஈடுபடாவிட்டாலும் இந்த கட்சிக்காக உழைத்திருக்கிறார்கள் என்பதை ஒன்று தெளிப்பண்ணுவோம். மோடி வீழ்த்த முடியுமா? சுலபமாக வைத்துருவோம். இல்லை என்னங்க கேள்வி, பயந்து திணறிட்டு இருக்காருங்க. அதாங்க இந்த இரவு பூரா மோடியும் சரி, மோடியை கட்சியை சார்ந்தவரும் சரி, பிரியங்கா பிரியங்கான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றதுக்கு காரணம் புரியலையா? பயந்துட்டாங்க. ஊடகங்கள்ல நீங்கள் உட்பட பேசக்கூடிய விஷயம் என்ன?
பிரியங்கா வந்திருக்காங்க மோடி பயப்படுறாரு தான் இப்ப காங்கிரஸ் பிரியங்கா தான் காப்பாத்தும் காங்கிரஸ் பிரியங்காவும் காப்பாத்துவாங்க அதோட சந்தேகம் பிரியங்கா தான் காப்பாத்தும் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் நான் அடிமட்ட தொண்டன் காங்கிரஸ் நானும் காங்கிரஸ் காப்பாத்துவேன் ராகுல் காந்தி காப்பாத்துவாரு இந்த தெருமுனையில ஒருத்தன் குடி கதத்தி இருக்கான் கிராமத்துல இருக்கான் நாங்க அனைவரும் சேர்ந்து காங்கிரஸ் காப்போம் அதுல பிரியங்காவும் உண்டு ஆனா தலைவர் அந்த குடும்பத்தை சேர்ந்து தான் ஆகணும் இந்த தமிழகத்துல தலைவர் இன்னைக்கு திருநாவுக்கரசர் இருக்காரு எங்களுக்கு வந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில இருக்காரு பிரியங்காவும் அது போல ஒரு தலைவர் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்களோ திருநாவுக்கரசோ யாருமே காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் ஆக முடியாதுல ஆக முடியும் எங்க கட்சியில் உள்ள தொண்டர்கள் விரும்பினா அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல ஜனநாயகமான கட்சி அவங்க விரும்புவதும் விரும்பாததும் தொண்டர்கள் கையில் இருக்குது அவங்க முடிவு பண்றாங்க நான் ஒரு ஏஐசிசி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினர் நானும் ஒரு ஓட்டு போட்டாதான் யார் வேணாலும் ராகுல் காந்தி உட்பட செய்ய முடியும் நான் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டேன் பிரியங்கா வரது மூலம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கொஞ்சமாவது புத்துயிர் பெறுமா தமிழகம் மட்டுமல்ல இந்தியா ஃபுல்லா இந்த காங்கிரஸ் வந்து ஏற்கனவே புத்துயிரும் பொலிவும் பெற்றுள்ளது மேலும் வளர்ச்சி அடையும் தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தை பிரியங்கா காந்தியுடைய வருகை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் நீங்க எங்க இருக்கீங்க தமிழகத்தில் தான் இருக்கீங்க தாக்கம் ஏற்படுத்திச்சா இல்லையா உங்கள் கேள்விலேயே உங்கள் பதில் இருக்குது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன அதான் சொல்கிறேன் தமிழகத்தில் பட்டி தொட்டிகள் எல்லாம் இந்திராவின் உருவமாக இந்தியா முழுவதும் பிரியங்கா காந்தியை பார்க்குறாங்க இந்திராவுக்கென்று ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்குது ஷீ ஹேஸ் அ கரிஸ்மா வி கேனாட் அதான் நான் சொல்லலை பத்திரிகைகள் சொல்லுது இது வந்து த ஷீஸ் அ கரிஸ்மேட்டிக் லீடர் அண்ட் ஐ திங்க் ஷி வில் ஆட் வேல்யூ டு அவர் பார்ட்டி அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் அப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திராவிட கட்சி சார்ந்து தான் இருக்கீங்க வேறு வழி இல்லை திராவிட கட்சிகள் எங்களை சார்ந்தும் நாங்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தும் இருக்கிறோம்ன்றதில் மறுக்க முடியாது திமுக கூட்டணி வச்சுக்காதா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி இப்போ கூட்டணி வந்து உறுதியாக இருக்குல்ல இந்தியாவிலேயே தமிழகத்தைச் சேர்ந்த திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முதலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கணும்னு குறிக்கிறார் ஏனென்றால் மற்றவங்களும் அப்புறம் தான் சொன்னோம் ஏனென்றால் இங்கு காங்கிரஸ் தமிழகத்திலும் பொலிவு பெற்று திமுக ஆட்சிக்கு வர வேண்டுமானால் காங்கிரஸின் உதவி அவசியம் என்று அவர்களுக்கும் தெரியும் எங்களுக்கு நாங்கள் டெல்லியிலும் தமிழகத்திலும் ஆட்சியில் அமர வேண்டுமானால் திமுகவின் உதவி அவசியம் என்று எங்களுக்கும் தெரியும் ஒருவருக்கொரு உத்தமர்களாக நண்பர்களாக உதவியுடன் உதவி செய்கிறோம் இல்லையா உங்களுக்கு வயிறு எரியுது இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை தமிழ் எதிர்கட்சிக்கு சொல்கிறேன் சரி தமிழ்நாட்டில் ஒரு 4% வாக்குகளும் உங்களுக்கு இல்லை 4-5% கூட இல்லை அப்படியா என்ன தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி எது தெரியுமா வாக்கு சதவீதமாக இருக்கட்டும் உங்களுடைய தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும் எது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் வந்து உண்மையை பேசுகின்ற ஒரு நெறியாளர் சொல்லுங்கள் மக்களுக்கு எது காங்கிரஸ் தான் இந்திய தேசிய காங்கிரஸ்ல சந்தேகம் உண்டா இதைவிட பெரிய கட்சி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி எதுன்னு சொல்லுங்க நீங்க எந்த கோஷ்டி காங்கிரஸ்ல நான் காங்கிரஸ் தொண்டர்களுடைய கோஷ்டி இல்லை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னைக்குமே நான் இன்னைக்கும் இல்லை நீங்கள் பல முறையும் பல ஊடகங்களும் என்கிட்ட கேட்டிருக்காங்க தெளிவாக நான் இருக்கிறேன் நான் வந்து காங்கிரஸை சார்ந்தவன் காங்கிரஸில் எந்த தலைவர் போட்டாலும் அந்த தலைவருடன் இணைந்து வேலை செய்வோம் கடந்த காலங்களிலும் சரி நிகழ்காலத்திலும் சரி வருங்காலத்திலும் சரி அது அப்படித்தான் இருக்கும் யார் போட்டாலும் எதுக்குவீங்க நிச்சயமா கடந்த காலத்தில் என்னுடைய நடவடிக்கையை பார்த்தவங்க எல்லா தலைவர்களும் எல்லா தொண்டர்களும் அதை ஒத்துக்குவாங்களே நீங்கள் ஊடகத்துறையில் இருந்திருக்கீங்க பார்த்துருக்கீங்களே எந்த தலைவர் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ இருக்கிறதோட மேலே வரலையோ அது வந்து சில பேர் அப்படி சொல்கிறாங்க என்னென்னா ஒரு கோஷ்டிகள் இருந்தால் தன்னை விட அந்த கோஷ்டியைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பல தலைவர்கள் முயற்சி செய்வதால் சில நேரங்களில் உண்மையிலேயே உழைக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள் முன்னுக்கு வர முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் நேரடியாக சொன்னது என்னன்னா கோஷ்டியே இருந்தால் தான் மேலே வர முடியும் பல நேரங்களில் முன்னுக்கு வருபவர்கள் கோஷ்டியில் இருப்பதால் வருகிறார்கள் என்பது நான் வந்துங்க ஊடகத்திலையும் சரி எங்கேயும் சரி நான் உண்மையை மறைக்கிறதில்ல அந்த உண்மையை நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க ஓப்பனாக சொல்லி கோஷ்டி தான் காங்கிரஸில் மேலே வரலான்ட்டீங்க இல்லை கோஷ்டியில் இருப்பதால் காங்கிரஸில் இருக்க சரி மற்ற கட்சிகள்லேயும் சரி ஒரு ஏன்னா அவர் மேலில் இருக்கின்ற தலைவர்களுக்கு நேரடியாக அடிமட்ட தலைவர்கள் இடைத்தரகர்கள் சில நேரங்கள் சொல்கிறதால தான் அவங்களுக்கு தெரியுது அதனால் அது அவசியம் தலைவர்கள் இடைத்தரகர்கள் என்ன சொல்லுவோம் இடைத்தலைவர்களும் சரி சில நேரங்களில் இடைத்தரகர்களும் சரி அதை மாற்ற வேண்டும் என்று தான் சக்தியாக எங்கள் காங்கிரஸ் கட்சியில் சக்தி என்ற ஒரு இதை செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு எங்கள் தலைவர் அடிமட்ட தொண்டர்களுக்கு சக்தியை கொடுக்க சக்தி என்ற செயலி செயல்பட்டுகிறது தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள இடைத்தரகர்களை அற்றி தொண்டர்களுக்கு அவர்கள் கையிலே சக்தியை கொடுக்க சக்தி செயலி வந்திருக்கு காங்கிரஸ் இடைத்தரகர் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் இருக்காங்க நீங்க தான் நிறைய தடவை சொன்னீங்க காங்கிரஸ்ல இருக்காங்க எல்லா கட்சியிலையும் இருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்கு 1984 நான் இந்தியாவுக்கு வரத்துக்கு வரும்போது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் சென்டினரி செலிப்ரேஷன் ஸ்பீச்சை பேசின ஞாபகம் இருக்கு இடைத்தரகர்களை அகற்றணும் அப்படின்னு அன்றைக்கும் அவர் சொன்னார்
அந்த இதில் வந்து அவர்களால் ஈர்க்கப்பட்டு தான் இந்தியாவுக்கு வந்து 1988ல். நீங்கள் வந்து நீங்கள் நினச்சதை செஞ்சுருக்க முடியுதா தமிழ்நாட்டில்? இன்னும் நிறையா செய்யணும்னு நினைக்கிறேன். நினைத்த அளவு நான் வந்து என்னுடைய இந்திய மக்களுக்கு காங்கிரஸுக்கு செய்யவில்லை என்றது நிதர்சனமாக நான் ஒப்புக்கொள்ளும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருக்கான போட்டி கூட டிக்கெட் கூட கொடுக்க மாட்டேங்குது காங்கிரஸ். அது என்னால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கையை எங்கள் கட்சிக்கு நான் ஊட்டவில்லை என்பது தான் என்னுடைய மேலே தப்பு இருக்குன்னு. தகுதி இல்லைங்கிறீங்களா? என்னுடைய தகுதியை சரிந்தாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவு நான் செயல்படலைங்கிறதுனால தான் என் நடந்திருக்கேன். உங்கள் தகுதி இருக்கு, அவங்க புரிஞ்சுக்கல. அவர்களை புரிந்து கொள்ள வைகின்ற வகையில் நான் செயல்படலை. அவங்க வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் செயல்படலை. அதாவது நீங்கள் தகுதி இருக்குன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. அது என்னுடைய தவறும் கூட. யார் திருநாவுக்கரசு தெரியலையா? முதல்ல இந்த யுவிகே சிறங்கம் தெரியலையா? திருநாவுக்கரசுக்காக இருக்கட்டும், யுவிகேஎஸுக்காக இருக்கட்டும், அதற்கு முன்னிருந்த கிருஷ்ணசாமிக்காக இருக்கட்டும், என் தலைவர் ராகுல் காந்திக்கே இருக்கட்டும், அவர்களுக்கு தெரிவிக்கின்ற அளவு நான் வேலை செய்யாது, என்னுடைய தவறும் கூட. இப்படி இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறீங்களே, இந்த பேட்டி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கூட நிராகரிக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதாவதுங்க, நான் உண்மையை பேசுகிறேன், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கடந்த காலத்தை பார்த்தவங்க, ஆட்டோ ரிக்ஷா, இன்றைக்கி சென்னையில் இருக்க ஆட்டோ யூனியன்கள், அனைத்து கட்சி ஆட்டோ யூனியன்கள் கூட என்னை வந்து அவங்களுக்கு கௌரவ தலைவராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குடிசை பகுதிகளில் தங்குறேன். இது வந்து ஒரு வருங்காலத்தில் இப்படி, அதாவது இந்த மாதிரியவர்களை தலைமைக்கோ கட்சியில் பொறுப்புக்கோ இல்லை ஒரு எம்பியாவோ எம்எல்ஏ கொண்டு வந்தால் கட்சிக்கு நல்லது, அவர் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் நான் செயல்படணும். இந்தியா வந்து ஒரு சமூக தொண்டு புரியணும், ஒரு கட்சியில் சேர்ந்து மேலே வரணும் நினச்ச நீங்கள் ஆட்டோ சங்க தலைவர் ஆகிட்டீங்களா? ஆட்டோ சங்க தலைவராகவும் இருக்கேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ யூனியன்களுடைய கௌரவ தலைவராக சிபிஐ, சிபிஎம், எல், திமுக, இது காங்கிரஸ், ஐஎன்டியூசி, இனோடா, விடுதலை சிறுத்தைகள் போன்ற அனைத்து ஆட்டோ யூனியன்களுடைய தலைவராகவும் இன்று கௌரவ தலைவராக அவர்கள் இணைய. இப்போ வருகிற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி எவ்வளோ இடம் ஜெயிக்க நினைக்கிறீங்க? நான் சொல்லலை, 40 பாண்டிச்சேரிக்கு சேர்ந்து 40-40 எங்கள் நின்றது கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. அந்த கருத்து கணிப்புகள் உண்மை என்று நானும் சொல்கின்றேன். அதிமுக ஒரு பலமான கட்சி தானே, பாமக கூட எல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ல? பல முறை சொல்லியிருக்கேன், என்றும் சொல்கிறேன், நான் பொய்யை சொல்லவில்லை. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வரும், நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற வாக்கு சதவீதம் அவர்களிடத்தில் இல்லை என்பது அனைத்து ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல உண்மையை அறிந்தவர்களுடைய நிலை. தினகரன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா இல்லையா? ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அந்த கல் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த அளவு தாக்கம்ன்றது, தாக்கத்தை ஏற்படுத்தாத எதுவுமே இல்லை. நானும் நீங்க வாக்கு பிரிப்பாரா இல்லையா? தினகரன் வாக்கு பிரிப்பாரா இல்லையா? அதிமுகவுடைய வாக்கை பிரிப்பார் நிச்சயமா. ஆர்கே நகரில் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு திமுக டெபாசிட் இழந்துச்சா? அது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம். நேரடியாக என்ன சொல்றீங்கன்னா திமுக வேண்டே தோத்துச்சுங்கிறீங்க? நான் சொல்கின்றேன், அது அரசியல் ஒரு சாணக்கியத்தனம். திரும்ப நான் சொல்றது சரிதானே? திமுக நீங்க எப்படி வேணாலும் அதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். என்ன ஏதாவது உங்க வார்த்தையை என் வாயில் நீங்க புகுத்த முடியும். எனக்கு வார்த்தை கொடுத்தது நீங்க தான். நான் அப்படியே வச்சுக்கோங்க, நான் சாணக்கியத்தனம்ன்ற அதுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்பிரேஷன் கொடுங்க. ஒவ்வொரு வேதத்துக்கும் பல பேர் பாஷ்யங்கள் எழுதுறாங்கல்ல, நீங்கள் எழுதுங்க. அரசியல் சாணக்கியத்தனம் தோற்றுவிடலாம், ஆர்கானிக்கை தோற்றுவிடலாம் அப்படின்னு திமுக நினைத்தது என்று அமெரிக்க நாராயணன் கூறுகிறார். சாணக்கியத்தனம் என்று நான் கூறுகிறேன், அதை நீங்கள் எப்படி வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சாணக்கியத்தனம் வெற்றி பெற்றுச்சா? நிச்சயமாக. ஒரு தினகரன் உருவாக்கியிருக்கு அப்படி என்று நீங்கள் நினைத்தால் அதில் ஒன்றும் மக்கள் நினைக்கலாம், அதில் வந்து ஒன்று அவருடைய பார்வை. அது தினகரன் உருவாக்கியிருக்கா இல்லையா? அது உங்களுடைய பார்வை. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தினகரன் ஆக்கியிருக்கல, அது உங்களுடைய பார்வை. பார்வையில் அது ரிசல்ட். அது நான் வந்து இருக்கிறத சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணீங்க. உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறது எங்களுடைய காங்கிரஸ் சுதந்திரத்தில். நான் வந்து மோடியை மாதிரி ஊடகத்தில் இருக்கவங்க இதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது பேட்டிகள்லாம் தவிர்த்து மக்களை சந்திக்காதவர்கள் அல்ல காங்கிரஸ். உங்களுக்கு என்ற அந்த உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை தொடர்ந்து நாங்கள் காப்பாற்ற போராடுவோம். காங்கிரஸ் ஜெயித்து ஆட்சி வருங்கிறீங்க, ஆனால் இன்னும் கூட ஊழல் புகார்கள் துரத்திட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பிரியங்கா இறக்கியிருக்கீங்க, ஆனால் அவருடைய கணவர் வாத்ரா மீது ஊழல் புகார்களுக்கு, முறைகேடு புகார்கள் இருக்குது, பா சிதம்பரம் மீது புகார் இருக்குது, தொடர்ந்து வழக்குகளை துரத்திட்டே இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு சுத்தமான ஆட்சி கொடுப்பீங்க? குற்றச்சாட்டுகளை நீங்கள் கூறிக்கொண்டே இருக்கலாம். அப்படித்தான் போஃபர்ஸை பற்றி சொன்னாங்க. இன்று என்னாச்சு, உபோஃபர்ஸில் ஒன்றும் இல்லைன்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. சம்மந்தப்பட்டதில் ஓட விட்டீங்க, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீதிமன்றம் தான் அவங்க வந்து கடந்த போஃபர்ஸ் சொன்னப்புறம் வந்த 20 ஆண்டுகள், யாருக்கு 91-18 ஆண்டுகளில் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பிஜேபியுடைய ஆட்சி இருந்தது. பொய்யையே சொல்லி பொய்யிலேயே வளர்ந்தவர்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றையும் ப்ரூவ் பண்ண முடியலையே. 91-96 அதுக்கப்புறம் 2004-2014 இது வரைக்கும் நீங்கள் இப்போ போஃபர்ஸை சம்மந்தப்பட்டீங்கன்னா ரொம்ப எளிதாக பிடிக்காமல் ஓட விட்டீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கடந்த 20 வருடங்கள், 91-18 வருடங்களில் 10 வருடங்கள் பிஜேபியோட ஆட்சி, 10.5 வருடங்கள். அதனால் அவர்கள் செய்யவில்லை,
வாய்ச்சொல்லில் வீரர்கள் சும்மா பொய் சொல்லி சொல்லி திரும்ப சொல்கிறாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இப்பயும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, காலம் பதில் சொல்லும். நீங்கள் நேரடி என்ன சொல்கிறீங்கன்னா, அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் ஊழல் செய்கிறது தான் எளிது, அதை நிரூபிக்க முடியாது, அது மாறி மாறி யாராலும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஊழல் செய்வது என்று சொல்வது வாய்ப்புளிச்சு தான் நீ யார் வேணாலும் சொல்லலாம். அதை வந்து உண்மையை சொல்லி நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வந்து வரும் வரையில் அது ஒரு புகாரை ஒழிய நிச்சயமாக அது ஊழல். நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது 2016 ஆட்சி எடுக்கும்போது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் உங்கள் யூபிஏ 2 2009 2014 வரைக்கும் ஏகப்பட்ட ஊழல், காமன்வெல்த்லேருந்து 2G ஏகப்பட்ட புகார் இருந்து இருந்தால் உங்க நீக்கப்பட்டீங்க. 4.5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க சொல்லுங்கள். இந்த மோடியை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விலாம் எங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. தவறில்லை, நான் உங்ககிட்ட அவர் பேச மாட்டார், உங்களையெல்லாம் ஒரு இதுவாகவே என்ன பண்ணேன். இன்னும் கேட்டால் உங்களெல்லாம் என்ன தவறாக பேசுகிறாங்க, நீங்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்கணும் என்ன சொல்கிறாங்க ப்ரெஸ்ஸை பற்றின்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்லி ப்ரெஸ்ஸையோ மோடியை கொச்சைப்படுத்த வேண்டும் வழியோ ப்ரெஸ்ஸை கொச்சைப்படுத்துறது எங்கள் வேலை இல்லை. ஆட்சியாளர்கள் ஊழல் செய்தால் நிரூபிக்க முடியாதுன்னு நேரடியாக சொல்கிறீங்க. நிரூபிக்க வாய்ப்பு கிடைத்து இவர் ஊழல் சொன்னவர்கள் நிரூபிக்கவில்லை என்பதை நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். ஆனால் வழக்கில் நடந்துட்டு தான் இருக்கு. வழக்கில் நடக்கட்டும், நல்லா இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. பொய்ய சொல்பவர்கள் உண்மையை இருந்தால் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதான். ஒன்றும் கேட்டால் அதை ஃபாஸ்ட் கோர்ட் தனியாக பண்ணியிருக்கலாமல இருக்கு. இப்போ ரஃபேல் பற்றி சொல்கிறதுனா அப்படி தான் ஆகும்னு இப்போவே நீங்கள் சொல்கிறீங்க. காலம் பதில் சொல்லும், காலம் எப்போ பதில் சொல்லும் சொல்லுங்கள். எங்கள் ஆட்சி ஆனால் இந்த ஒரு ஊழல், இந்த ஊழல்னு சொல்லிக்கிட்டு ரஃபேல் வச்சு சொல்லிக்கிட்டு நீங்கள் மோடி ஒரே ஊழல் எல்லா ஊழலையும் 64 கோடி என்று சொல்லி இந்த போஃபர்ஸ் கன்னு இந்தியாவின் பாதுகாப்புக்கு உதவியுது, அதனால தான் ஜெயிச்சோன்னு வாஜ்பாயே ஒத்துக்கிட்டாரு. இன்றைக்கு அதை விட 200 மடங்கில் 2000 மடங்கு ஊழலை செய்துள்ளார்கள் என்பதை நான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். அதெல்லாம் நீர் வழக்கு இருக்கணும், அதுக்கு புகார் பதிவு செய்யப்படணும், அதுக்கு வழக்கு அப்படி தானே தெரியும். நிச்சயமாக நடக்கும். ராகுல் காந்தி மேடை மேடையை சொல்லிட்டு அது உண்மையாயிருமா என்ன? உண்மைன்னு எல்லாரும் என்ன, ராகுல் காந்தி மட்டும் சொல்ல, இந்த தமிழகத்தில் உள்ள பெரிய நாளேடு, இந்தியாவில் உள்ள மற்றவர் இதுங்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் சொல்கிறீங்க. இங்கே இப்போ இந்த கேள்வியை வந்து என்னிடம் கேட்பதால் அந்த கேள்வியை கேட்கலை. நிச்சயமாக எதிர்கட்சியில் நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு, கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பதில கருத்தை சொன்னமைக்காக அமெரிக்க நாராயணன் மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு பதில் பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.